Experience Dubai Expo Trip with GT Holidays, Tamil Nadu's number one travel company. நம்ம ஒரு பலகாரங்கள் நீங்கள் ரசிக்க ரசிக்க ஆன்லைனில் ஆர்டர் செய்வோம் www.pettikadai.in. கோபி கேரக்டர் வர்ஸ்ட் கேரக்டர் நான். கோபி வர்ஸ்ட்னு சொல்லு, அதுக்காக ஓடி போயிடுவாங்க. இல்ல, அவர் மனைவிக்கு தெரியாம மனைவியை ஏமாத்தி டைவர்ஸ் வாங்குறாரு. சோ அது பிடிக்கல. பசங்க தலைக்கு மேல பெருசாயிட்டாங்க. இனிமேல் டைவர்ஸ் பண்ணினா இவங்க டைவர்ஸ் பண்றது தான் கரெக்ட். அதுக்கப்புறம் இவங்க ஃபேமிலியை பாத்துக்க முடியும். நல்லதான், நல்லா சூப்பரா பண்ணிடுறாங்க. ஒன்னு சேரலன்னா நல்லா இருக்கும். பாக்கியலட்சுமி பண்றதான் கரெக்டா. கோபி பண்ற எல்லாமே தப்புதான். ஏன்னா அவர் இல்லீகலா தானே பண்ணிட்டு இருக்காரு. என்ன பொறுத்த வரைக்கும் அவன் பிரிஞ்சு போறதே பெட்டர். அவளாவது நிம்மதியா இருப்பா. அவளுக்கு நாலு புள்ள பெத்தல, 40 புள்ள பெத்துக்கு வருவாரு. திமிர் தானது லாஸ்ட்ல இவங்க கிட்ட தான் வரணும். அவரு வயசாகி காலத்துல இவங்க கிட்ட தான் வரணும். இருந்தா நல்லா இருப்பாரு. கை கால் ஊண்ட எங்க வருவாரு? அங்கதான் வந்தவன் சேர்க்க மாட்டாங்க. கோபிக்கு பாக்கியலட்சுமி கிடைச்சது ஒரு பாக்கியனா? அந்த பாக்கியத்தை அவர் பாக்கி வச்சிட்டாரு. குடும்ப சீரியல் ரொம்ப பிடிக்கும். அப்படி சொன்னா பிள்ளைங்களுக்காக வாழலாம். தப்பு ப்ரோ, அதாவது வைஃப் இருக்கும்போது நீங்க இன்னொரு பொண்ணு கூட பிட்டு போட்டுருப்பீங்க. பாக்கியலட்சுமிக்காக பாக்கலாம், கோபிக்காக பாக்கலாம். குழந்தெல்லாம் வந்த அப்புறம் எதுக்கு ரெண்டாவது இது? ஆயா 75 வயசு இது, அதுலதான் பாக்கியலட்சுமியா ஓடுனுக்கு. இந்த வயசுல பொண்ணு தேடி போறேன்னா அந்த பசங்க இப்படி திருந்துவாங்க. பாக்கியலட்சுமிக்கு சப்போர்ட் பண்ணும். ஆஸ் ஒரு லேடி தனியா அவங்க இவ்வளவு தூரம் பண்றது பெரிய விஷயம். கோபி பண்றது தப்பு, பாக்கியலட்சுமி கரெக்ட். பசங்களுக்காச்சு சேர்ந்துருங்க கோபி சார். ராதி கோபி நாடி சுத்தாத பா தம்பி, உனக்குன்னு ஃபேமிலி இருக்கு, கல்யாண வயசுல பசங்க இருக்காங்க, அவ்வளவுதான் ப்ரோ. பிஹைண்ட்வுட்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் உத்தம். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஜய் டிவியில் வர பாக்கியலட்சுமி சீரியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கோபி வந்து பாக்கியலட்சுமி வந்து டைவர்ஸ் பண்ண போகிறாரு, தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா சைன் வாங்கிட்டாரு. இந்த விஷயம் கரெக்டுன்னு மக்கள் நினைக்கிறாங்களா இல்லை தப்புன்னு நினைக்கிறாங்களா, இவங்க எதுக்குங்க பிரிஞ்சிட்டு இருக்காங்க, வயசான காலத்தில் ஒன்று சேர்ந்து வாழலாமே அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிற எல்லா கருத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மக்களுக்கு எந்த அளவுக்கு இந்த சீரியல் பிடிச்சிருக்கு, எவ்வளோ என்ஜாய் பண்ணி இந்த சீரியலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். போகலாம் வாங்க. மார்னிங் எந்த சொன்னே பார்ப்போம். காலைல தூங்கி இருந்துச்சோன்னே எங்கள் வீட்டில் எல்லா சீரியலும் ஃபஸ்ட்டு பார்க்குறது தான் ஃபஸ்ட்டு. அந்த சீரியலில் வந்து கோபி எங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அப்பாவாக அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஒய்ஃப் கேரக்டர் அவங்கள ரொம்ப பாவம் பார்க்கவே மாட்டுறாங்க. அது ரொம்பவே பிடிக்கல. இப்போ டிவோர்ஸில் ரொம்ப மோசம். அது மேலே நடந்துக்கவே மாட்டாங்க. அது ரொம்ப மோசமாக இருக்குது. கோபி கேரக்டர் ஃபஸ்ட்டு கேரக்டர்னா எனக்கு பிடிக்கல. எங்கள் அத்தை கிட்டெல்லாம் கேட்டிங்கன்னா நல்லா பேசுவாங்க. ஜஸ்ட் மிஸ். பசங்களுக்காச்சும் சேர்ந்துருங்க கோபி சார். கோபி ஃபஸ்ட்டுன்னு சொல்லு, அதுக்காக ஓடி போயிடுவாங்க. இல்ல, அவர் மனைவிக்கு தெரியாம மனைவியை ஏமாத்தி டைவர்ஸ் வாங்குறாரு. சோ அது பிடிக்கல. தெரிஞ்சு சொல்லி வாங்கியிருந்தா கூட பரவாயில்ல, பட் சொல்லாம மனைவியை ஏமாத்தி வாங்குறது பிடிக்கல. அதுவும் பசங்களாம் பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறம் எதுக்கு டைவர்ஸ்? என்ன பொறுத்த வரைக்கும் அவன் பிரிஞ்சு போறதே பெட்டர். அவளாவது நிம்மதியா இருப்பா. அவளுக்கு பண்ணக்கூடாது, டைவர்ஸ் பண்ணக்கூடாது. அவங்க நல்லவங்க தானே. புருஷன் வந்து குடும்பம் பண்ணோம், நல்லவங்க தான். அவங்க பண்ணக்கூடாது. பிடிக்காதுப்பா. கட்டண பொண்டாட்டி துரோகம் பண்ணுறான், பிடிக்கவே பிடிக்காது. பசங்க தலைக்கு மேலே பெருசாகிட்டாங்க. இனிமேல் டைவர்ஸ் பண்ணிங்கன்னா ஆ ரொம்ப ரொம்ப பிடிக்கணும். சூப்பராக இருக்கும். ஒன்று சேரலன்னா தான் நல்லாயிருக்கும். இதேமாரி பண்ணுங்க, அப்போ தான் லேடிஸ் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆவாங்க. சும்மா எப்போ பார்த்தாலும் அழுகாச்சே ஏற்றுன்னு இருக்காதிங்க சீரியலை. இதே மாதிரி எடுங்க. ஏன்னா ஹஸ்பண்டை அதிக லெவலில் நம்பக்கூடாதுங்கிறதுல அதில் வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஹஸ்பண்ட் அதிக லெவலில் நம்பக்கூடாது, அதிக லெவல். ஏன்னா வெளியில் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற நிறையா ஒய்ஃபுக்கு தெரியலை. பட் அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிறக்காக அது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். பொண்டாட்டி கூட ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் இதுக்கு பிரச்சனையே வராதுல்ல. பொண்டாட்டியை நமக்கு கீழே நினச்சா தான் பிரச்சனை, நமக்கு ஈக்குவலாக நினச்சா பிரச்சனை. பாக்கியலட்சுமி பண்ணுறது தான் கரெக்டாக. கோபி பண்ணுற எல்லாமே தப்பு தான். ஏன்னா அவர் இல்லீகலாக தானே பண்ணிட்டு இருக்காரு. பொழுதுபோக்கான சீரியல் தான், பட் ஆனால் கருத்துள்ள தான் எடுத்திருக்காங்க. பட் அது கருத்துள்ள விஷயம் இருக்கு. அவங்க பையன் கேரக்டருக்காக பார்ப்போம், ரெண்டாவது பையன் கேரக்டருக்காக. வீட்டில் எல்லா சீரியலும் பார்ப்பாங்க. விஜய் டிவியில் வர எல்லா சீரியலும் பார்ப்பாங்க. நாலு புள்ள பேர்த்தல, 40 புள்ள பேத்துக்கு வருவாரு. திமிர் தானது அவர் அவனுக்கு வழிவாரு. அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா? அதனால வந்து நம்ம அது தப்பு தான். எங்களை பொறுத்த வரலாமா? போனார்ல அவர் அப்படியே விடணும். லாஸ்ட்ல இவங்க கிட்ட தான் வரணும். அவர் வயசாகி காலத்துல இவங்க கிட்ட தான் வரணும். ஃபர்ஸ்ட் கட்டணவங்க கிட்ட தான் வரணும். அவங்க அவங்க விட்டுடுவாங்க. இவர் கிட்ட தான் அவங்க வரணும், வந்து ஆகணும். உண்மையை சொல்லி வாங்கி போயிருக்கலாமே. அவர் பண்ண தப்பு தானே? ஏமாத்தி தான் வாங்கி போறாரு. ஆமா, பொம்பளை வந்து ஆம்பளை நம்பி தான் எதுவும்னாலும் செய்யறாங்க. அதனால அவர் செய்ய தப்பு. கோபி ரொம்ப தவறு பண்றாரு. திருந்தா நல்லா இருப்பாரு. கை கால் ஊண்ட எங்க வருவாரு? அங்கதான் வந்தவன் சேர்க்க மாட்டாங்க. கோபிக்கு பாக்கியலட்சுமி கிடைச்சது ஒரு பாக்கியனா? அந்த பாக்கியத்தை அவர் பாக்கி வச்சிட்டாரு, மிஸ் பண்ணிட்டாரு, அவ்வளோதான். இதுக்கு மேலே வேறு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இதுதான் பெரிய விஷயம். நான் அந்த பாக்கியலட்சுமின்ற பாக்கியத்தை அவர் இழந்துட்டார். பார்ப்போம், பாக்கியலட்சுமி கண்டிப்பாக பார்ப்பேன். குடும்ப சீரியல் ரொம்ப பிடிக்கும். அதுதான் சட்டம். மனைவி வீட்டு கேட்கற அவங்களுக்கு இஷ்டம்னா சரி, இல்லைன்னா அது செய்யற பெரிய தப்பு. அது துரோகம், அது பச்சை துரோகம். நிறைய பிரச்சனைகள் வரும், அவரால் சந்திக்க முடியாது. மேக்சிமம் முடியாதுன்னு நாங்கள் நினைக்கேன். அவர் டைவர்ஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கேன்.
பண்ணாலும் நிறைய பிரச்சனைகள் வரும். அப்படி சொன்னா பிள்ளைங்களுக்காக வாழலாம். தப்பு ப்ரோ, தப்பு. அதாவது வைஃப் இருக்கும்போது நீங்க இன்னொரு பொண்ணு கூட விட்டு போட்டு நிற்பீங்க, நல்லா லவ் பண்ணாலும் லவ் பண்ணீங்க அந்த பொண்ணு வேற ஒருத்தவங்க கூட கல்யாணம் ஆயிடுச்சு, உங்களுக்கு வேற ஒருத்தவங்க உங்களுக்கு ஃபேமிலியும் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் எப்படி இன்னொருத்தவங்க கூட நீங்க வந்து பழைய லவ் அது இதுன்னு போவீங்க, உங்களுக்கும் லைஃப் இருக்கு, கல்யாண வயசுல பொண்ணு இருக்கு, என்ன நியாயமா? ராதி கோபி நடி சுத்தாதப்பா தம்பி, உனக்குன்னு ஃபேமிலி இருக்கு, கல்யாண வயசுல பசங்க இருக்காங்க, அவ்வளவுதான் ப்ரோ. அம்மா பாப்பாங்களே, செனி நல்லா இருப்பாங்க ப்ரோ. பாக்கியலட்சுமிக்காக பார்க்கலாம், கோபிக்காக பார்க்க கூடாது. அவங்க வந்து எப்படிலாம் ஃபேமிலி ரன் பண்ணும், எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க, எப்படிலாம் பசங்களை வளர்க்கணும்ட்டு அப்படி காட்டுறாங்க, அந்த விதத்துல நல்லது. ஆனா கோபி வந்து எப்படிலாம் ஒய்ஃபை ஏமாத்தணும், எப்படிலாம் இது பண்ணணும்னு பண்றாங்க, அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். அந்த சீரியல்லாம் பார்த்தனா ஃபேமிலியில ஒருத்தர்கிட்ட எப்படி பழகணும், எப்படி உண்மையா இருக்கணும், ஃபேமிலியில் எப்படி முன்னேறது, வாழ்க்கையில் எப்படி நம்ம ஒரு லட்சியத்தை அடைகிறது அப்படிங்கிறத ஒரு பெண்ணாக இருந்து அவங்க வந்து எடுத்துக்கிட்டா இருப்பாங்க. கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது தப்புன்ற மாதிரி தானே இருக்குது, எதுக்கு குழந்தெல்லாம் வந்தப்பறம் எதுக்கு ரெண்டாவது இது, அவங்க ஒன்றா இருக்கிறதா நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு பாக்கியா கூட இருக்கிறதா அவங்களுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ ரெண்டாவதாக அவங்க போனாங்கன்னா லாஸ்ட்டில் அதே லாஸ்ட்டில் அப்படி தான் இருக்கும் கதை வந்து. ஆயா 75 வயது இது, அதில் தான் பாக்கியலட்சுமியாக ஓடுனுக்குது. பாக்கியலட்சுமி தான் பிடிச்சிருக்கு, பாக்கியலட்சுமி தான் பிடிச்சிருக்கு. அவங்க மாமனார் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் அந்த மருமகள் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ அவரையும் பேச விடாம ஆக்கிட்டாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ஏற்றுக்க முடியல எங்களால். ஆமாம், அவனும் கல்யாண வயசு ரெண்டு பசங்க, ஒன்று கல்யாணம் ஆயிடுச்சு, தேர்ன பேத்தியே போகிற போது இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணுற வயசில் இருக்குது, ஒரு பையன் இருக்கான். அவங்களும் நல்லது கட்டு பார்க்குற வீட்டில் அவங்க இந்த வயசில் பொண்ணு தேடி போனான்னா அப்போ அந்த பசங்க இப்படி திருந்துவாங்க. ஆமாம், அவங்கள பார்த்து பசங்க கட்டு போயிடுவாங்க, அது தப்பு தானே? தலையே தப்பாக இருக்கு, பசங்க எப்படி இருப்பாங்க? அது பண்ணக்கூடாது, தப்பு. பாக்கியலட்சுமி தான் நல்ல குடும்பத்தை நடத்தி எடுத்து வர்றது, அதை பார்த்து நல்ல தப்பு செய்கிறவங்களும் திருந்துவாங்க, குடும்பத்தை எப்படி தான் நடத்தி எடுத்து வரணும் அப்படி பண்ணுவாங்க. அவன் பண்ணுறது தப்பு தானே இந்த வயசில்? சூப்பராக இருக்குது சீரியல், ரொம்ப நல்லா இருக்குது. பாக்கியலட்சுமிக்கு சப்போர்ட் பண்ணோம். ஆஸ் ஒரு லேடி தனியாக அவங்க இவ்வளோ தூரம் பண்ணுறது பெரிய விஷயம். குடும்பத்தை ஹேண்டில் பண்ணி தனியாக ஓன் பிஸ்னஸ் பண்ணனால நாங்கள் எல்லாருமே பாக்கியலட்சுமிக்கு தான் சப்போர்ட். அது அந்த மாதிரி ஒரு லேடியை வந்து கோபி வந்து டிச் பண்ணுறது வந்து சரியில்லை. அவங்களுக்கு தெரிய வரும்போது அவ பண்ண மாட்டாங்க, எழில் விட மாட்டாரு. அது தப்பு தான். மூணு குழந்தைங்க இருக்கேன், கோபி பண்றது தப்பு, பாக்கியலட்சுமி கரெக்டு, சேர்ந்து வாழணும். ஆமா, அது முடிவு ஆகும், அது சேர்ந்து தான் வாழ்வாங்க. ஃபைன் டியர் வீடியோ பார்க்குற வியூவர்ஸ், நீங்கள் சொல்லுங்கள், இந்த பாக்கியலட்சுமி சீரியல் இப்போ போயிட்டு இருக்கு இல்லையா, கோபி பண்ணதெல்லாம் கரெக்டாக தப்பா அப்படிங்கிற மக்களோட கருத்தை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. வீடியோ பார்க்குற நீங்களும் சொல்லுங்கள், நீங்கள் சீரியல் பார்ப்பீங்க அப்படின்னா இந்த சீரியல் எப்படி இருக்குது, கோபி பண்ணது கரெக்டாக இல்லை பாக்கியலட்சுமி பண்ணது கரெக்டாக அப்படிங்கிற உங்களோட கருத்தையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கௌதம் எங்கடவும் பிகைண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் துபாய் எக்ஸ்போர்ட் ட்ரிப் வித் ஜிடி ஹாலிடேஸ், தமிழ்நாடு நம்பர் ஒன் டிராவல் கம்பெனி. நம்ம ஒரு பலகாரங்கள் நீங்கள் ரசிக்க ரசிக்க ஆன்லைனில் ஆர்டர் செய்வோம் www.pettikadai.in.